வணக்கம் நண்பா நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பார் நைட் க்ளப் பப் பிஸ்னஸ் பிளான் அண்ட் ஐடியாஸ் தான் இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்புறம் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏ டு சர்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஸ் மார்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து ஒரு சிலர் வந்து இதை வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் வந்து பேசிக்கா இன்றைக்கி நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட இன்ட்ராக்ஷன் சின்னதாக பார்த்துட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து பார்த்திங்கனா டைப்ஸ் ஆஃப் பார் அப்புறம் வந்து பார்த்திங்கனா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன இன்டீரியர் ஒர்க் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பாரை பற்றி நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கான வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து அமௌண்ட் நிறைய வச்சுருக்கேன் நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்னென்ன டைப் ஆஃப் பார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா பிரைவேட் பார் பப் நைட் கிளப்பு இது மூணுத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இதுவே அமெரிக்கன் கல்ச்சர் படி பார்த்திங்கன்னா இந்த குரூ பார் அப்படின் இருக்குது இது என்ன குரூப் பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எயிட்டீன் ப்ளஸ் பார் எப்படின்னா இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பாருக்கு வந்து போக முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் ஆஃப் பார் வந்து இருக்குது நான் எயிட்டீன் ப்ளஸ்ன்னும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரி பார்ன்றது இதை பற்றி நான் பெருசாக சொல்ல வரும்ல இந்த மாதிரி டைப் ஆஃப் பார் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பார் அப்புறம் கம்பார் ஹோட்டல் பார்ன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ரெஸ்டா இப்போ ஹோட்டல் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு பத்துக்கு பத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கியூட்டாக ஒரு பார் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சரக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த சரக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ஓனர் வந்து வச்சிருக்க மாட்டார் கடை வேறு யாராவது தான் வச்சிருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின்லேருந்து வந்து தங்குறவங்க அப்படி இருந்தால் அந்த டைமில் அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டி பார் ஸ்போர்ட்டி பார்னால் இப்போ சரக்கு அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்செலாம் வந்து லைவாக பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் இருக்குது இது வந்து ஃபாரினில் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூதாட்டத்தில் போய் முடிஞ்சதால் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைனா இன்னமும் இருக்குது ஆனால் இப்போலாம் எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னா எதுக்குமே ஓடின மேட்ச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இப்போ இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியர் பார் அது என்ன பியர் பார்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் பார்னால் ஃபுல் எல்லா டைப் ஆஃப் பியரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த மாதிரி தனியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னா இருக்கிற ஓவரால் இங்கே வந்தால் நம்மளுக்கு எந்த வெரைட்டி ஆஃப் பியருமே வந்து கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் வந்து சரகை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய ஸ்டைல் ஆஃப் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாரில் வந்து பண்ண முடியும் நீங்கள் ப்ரைவேட்டாக பார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா பார்க்குன்னு தனியாக நீங்கள் ஃபேன்சி வந்து எடுத்து பார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ஃபேன்சஸி வந்து அவைலபுளாக இருக்கும் நீங்கள் வந்து அதை ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபேன்சி எடுத்தும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ப்ளேஸ் ஏன் அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஏரியாவாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா ஒரு பிக்கப் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டெக்ரேஷன் வேணால் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சில பார் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இல்லாததுனால கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறப்ப ஏன்னா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாமே ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் தான் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ரொம்ப கிட்ட கிட்ட ரஷ்ஷாக அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க இப்போ உங்கள் வந்து உங்கள் பார் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒன் டைம் வராங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி அவங்க வந்து சரக்கு சாப்பிடுவாங்க எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டி ப்ளேஸாக இருக்கணும் அப்படி இல்லைனா ரிமோட் ஏரியாவாக இருக்கணும் அது என்ன ட்ரெண்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் பீப்புளாக இருக்காங்க பார்த்திங்கனா அந்த மாதிரி ப்ளேஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலு அந்த மாதிரி அதிகமாக அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாவாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும் அது வந்து நீங்கள் வைக்கிற இடம் வந்து ஒரு ட்ராஃபிக் அதிகமாக இருக்கிற இடமா இருக்கக்கூடாது டிராஃபிக் இல்லாத இருக்கிற இடமா பார்த்து வைங்க அதிக ட்ராஃபிக் இருந்தாலுமே வர முடியாது கார் பார்க்கிங் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து ஏன்னா வரவங்க எல்லாருமே ஹை கிளாஸ் தான் வரவங்க எல்லாருமே கார் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க உங்கள் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு இரநூறு பேர் வராங்க அப்படின்னா கார் பார்க்கிங் இல்லை இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கார் முந்நூறு கார் வந்து போகுது அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் வந்து வச்சுருந்தால் மட்டும்தான் கார் வந்து எந்த ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வரமாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு கார் பார்க் பண்ணுறது திரும்ப வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஐடி ப்ரூஃப் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு இதே ஓன் ரெண்டாக ஓன் லேண்டாக இருந்தால் வந்து தேவையில்ல இதுவே ரெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஓசி வந்து அந்த பில்டிங் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நைட் கிளப்பு பப்பு இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த டே ப்ரூஃப் எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் என்ன அந்த எட்டு லைசன்ஸுன்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லைசன்ஸ் வந்து எடுக்கணும் அது என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இது வந்து ஆல்கஹால் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோராக வைக்கிறீங்க இல்லை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கி ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து பப்ளிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க பப்ளிக் லிமிட்டடாக இல்லை ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து பப்ளிக்காக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ப்ரைவேட் லிமிட்டடாக அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிலேயும் கிண்டியில் வந்து ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் நீ வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து கிண்டியில் ஆஃபீஸ் போய் தான் வந்து எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன்லேயே இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா லைசன்ஸுமே வந்து ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணலாம் ஒரு சில லைசன்ஸ் மட்டும் நீங்கள் நேரில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிங் லைசன்ஸ் சொல்லலாம் என்னென்னா அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க வந்து பார்த்திங்களா அதுக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ட்ரிங்க்ஸோ இல்லை ஃபுட்டோ எது சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த லைசன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்தாகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் முன்சிபாலிட்டி ஆத்தரைஸ் லைசன்ஸ் இது என்னென்னா லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்சிபாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் வேஸ்ட்டு அப்படி இருந்தெல்லாம் இந்த பாட்டில் இந்த மாதிரி வந்து நிறைய வேஸ்டேஜ்லாம் வந்து வரும் அதுக்காக வந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாவே இந்த லைசன்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்து ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் இந்த ஃபயர் சேஃப்டி நீங்கள் வந்து பார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரைவேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைடில் நீங்கள் எல்லாமே இருக்குமே செக் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் வந்து ஏதோ ஒரு ஆச்சு ஏதோ ஒரு இதில் வந்து ஆகி இவங்க கம்ப்ளீட்டாக வந்து இதுவாகிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ ஏதோ இன்சூரன்ஸ் ஏதோ க்ளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் வந்து வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் இல்லைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனாலே உங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சம் வந்து இயர்லி டன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஜிஎஸ்டி கம்பல்சரி நீங்கள் வாங்கி தான் ஆகணும் எயித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ் வந்து தருவாங்க இப்போ நீங்கள் எட்டு லைசன்ஸுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைனா இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒரே முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கி போடுவோம் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் மற்ற எல்லாமே வந்து வாங்குறோம் அப்படின்னாலும் மந்த்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து செலவாகிட்டே தான் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒன் டைம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வரும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமாக வந்து நம்ம என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றத பார்த்திங்கனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து கிச்சன் ரெக்வைமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சரூவா கிட்ட வரும் ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சரூவா கிட்ட வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கிட்ட வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார் இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப் அது ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஒரு நாலு லட்சரூவா கிட்ட வரும் இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயில தான் முடிஞ்சிடும் ஏன்னா அந்த கமிஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லட்சரூவா கிட்ட வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபார் பார் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஏரியாவில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சிவ் ஒரு நாற்பது லட்சரூவா கிட்ட போட்டிருக்கேன் என்ன அந்த நாற்பது லட்சரூவா வந்து பார்த்தீங்கன்னா சேரு டேபிள் கேஸ் பிளேட்ஸு பாரு டெக்கரேஷன் லைட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு டிஜே செட்டப்பு இந்த மாதிரி அப்படி அப்படின்னு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்ச கிட்ட கிட்டே போட்டிருக்கேன் ஏன்னா இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வந்து ஈஸியாக எடுத்துட முடியும் புரியுதுங்களா இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா போடலாம் இது எல்லாமே இருக்குமே பார் வச்சுருக்கிறவங்க உங்ககிட்ட போய் கலெக்ட் பண்ணி நான் போடுற வீடியோஸ் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நியர்லி ஒன்றரை கோடி கிட்ட வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறீங்க இந்த ஒன்றரை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாராலையுமே பண்ண முடியாது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் இன்வெஸ்டர் இல்லை ஏதோ பிஸ்னஸ்மேன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியும் இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ண வேண்டியது எல்லாமே ஹை கிளாஸ் தான் ஹை கிளாஸில் இப்போ வந்து பாரு பப்பு கிளப் இது எல்லாம் வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹை தான் வருவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த மாதிரி பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்தா நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டே ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்ட வரும் மெயின் இயர் ரெண்டே மாதம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்ட வரும் அப்புறம் இபி பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சரூவா கிட்ட வரும் ஏன்னா இப்போ வந்து பார் கண்டினியூஸாக இருக்கும் பாரு அப்புறம் க்ளப்பு பப்பு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் செய்கிற இது ஏசி லைட்டிங் டிஜே அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு நாலு லட்சரூவா கிட்டே வந்துடும் அப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்குலாம் சேலரி என்னும்போது அது ஒரு நாலரை லட்ச ரூபா கிட்ட வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அறுபது ரூபா கிட்டே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ராடக்ட் வந்து அது ஒரு பத்து ரூபா கிட்டே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு நாலு லட்சரூவா கிட்டே போட்டிருக்கேன் அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கிட்டே போட்டிருக்கேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்சரூவா எதுக்கு அதர் எக்ஸ்பென்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு இன்சூரன்ஸு இந்த வாட்டரு ஐஸு இந்த மாதிரி எக்ஸெட்ரா அதுக்கே நம்ம ஓவராலாக இவ்வளோ போட்டிருக்கேன் ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் நீங்கள் இவ்வளோ தரோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ மந்த்லி வந்து நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இதுக்கான ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்கும் இதே அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வர கஸ்டமரை எந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மார்க்கெட்டிங் தான் அப்புறம் என்னென்ன லிக்விட் ட்ரிங்ஸெலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட்கா ஜின்னு விஸ்கி ரம்மு மெஸ்கல் அப்புறம் பிட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கிற ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கணும் ஆனால் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் அளவு நீங்கள் போட்டு பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட ஸ்டாக் இந்த சரக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னே சொல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து சரக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வர கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வராங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலியாக வர ஸ்டாக் வந்து ரொட்டீனாக வந்து வாங்கிகிட்டே இருங்க ஸ்டாக் வந்து இப்போ இந்த ப்ராண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் கிட்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சிவோ வரும் மந்த்லி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வந்து நீங்கள் எல்லாமே ருட்டினாக வந்து உங்கள் ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மந்த்லி மந்த்லி என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வர இருந்து எடுத்து தான் செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஒரு ஒன்றரை கோடி போட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படியே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை நாலஞ்சு பேர் வந்து சேர்த்து பண்ணலாம் வந்து ஒரு ஒன்றரை கோடிக்கிட்ட நான் ஒரு ஆள் போட்டு பண்ணால் என் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகல லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர இதுவே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேராக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு நாலு நாலு பிஸ்னஸ்மேன் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்காது ஏன்னா நாலு பேர் சேர்ந்து பண்ணுறீங்க ஒரு முப்பது லட்சம் இதுவாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை புரியுதுங்களா இல்லை நான் ஓன் ரிஸ்க்கை நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ரிஸ்க்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எஸ்டிமேஷன் தான் ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்ஜினும் லிக்விடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இருக்குது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து ஒரு நல்ல மார்ஜினே எடுக்கலாம் நான் சொல்கிறது இதுக்கு கம்மியாக வராது இதை விட நீங்கள் அதிகமாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ணலாம் இப்போலாம் நிறைய பார் இது க்ளப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஏன்னா இங்கே நம்ம லோக்கலில் மட்டும் தான் கேட்பாங்க என்னப்பா இவ்வளோ ரேட் அதிகமாக கொடுக்குறேன் இவ்வளோ ரேட் வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு பார் பப்லாம் வைக்கிறவங்க எல்லாருமே வரவங்க எல்லாமே ஐ கிளாஸ் தான் அதனால் நீங்கள் எவ்வளோ லே ரேட் வச்சு வச்சாலும் அவங்க வந்து எதுவுமே வந்து உங்கள் உங்களை அந்த இடத்துல கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா அதில் வந்து நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது வந்து நம்ம சேல்ஸை வச்சு எக்ஸ்பென்சிவ் வந்து மைனஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெரிய பெரிய க க்ளப்பு இதெல்லாம் போகிறாங்கல்ல அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு சிங்கிள் மேன் போனால் ஒரு ஆயிரம் ரூபா கிட்டே பே பண்ணணும் அப்புறம் வந்து கப்புலாக போனால் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா கிட்டே பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஃபீஸே இருக்குது அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஃபீஸ் நீங்கள் பே பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பே பண்ணுறப்ப அவங்க வந்து நார்மலாக வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க ஒரு சிங்கிள் பர்சன் மினிமம் நானூறுரூவாலருந்து வந்து பார்த்திங்கனா மூணாயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க அவங்க இப்போ பாரோ இல்லை அப்புறம் பப் இந்த மாதிரி ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு பீப்புள் மேக்ஸிமம் முந்நூறு பீப்புள் வரலாம் மினிமம் ஒரு இரநூறு பீப்புளெலாம் ஃப்ரீயாக வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸுடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர் டேக்கு வந்து எவ்வளோ பேர் வராங்க ஒரு நாலு ஷிஃப்ட் ஒரு ஆறு ஷிஃப்ட்டு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் மினிமமாக சொல்கிறேன் ஒரு நாலு ஷிஃப்ட்டே கூட பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாலு ஷிஃப்ட்டில் ஒரு இரநூறு பேர் வராங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து இரநூறு பேர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு பேர் கிட்டே வராங்க இதே ஒருத்தர் ஒருத்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வந்து சாலிடாக வந்து கிடைக்குது இந்த ஆயிரத்தி நானூறுவா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு மெயின் ஏரியாவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்து இன்னமும் உங்களுக்கு வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறீங்க ஐ கிளாஸ் ஆளுங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து பிக்கப் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷனுக்காக அதிகமாக வந்து செலவு பண்ணுங்கள் ரஃப்பான ஒரு கால்லேஷன் வந்து போட்டிருங்க அப்படின்னா ஒரு நாலு ஷிஃப்ட்டில் வந்து ஒரு எட்நூறு பேர் வராங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஃபீஸ் அப்படின்னு போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரருவா கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது இந்த ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரூவா நான் ஒம்பது லட்சம் போகிறோம் ஒம்பது லட்சம் இன்ட்டு முப்பதுன்னு போட்டால் கூட நம்மளோட அதோட மாத ப்ராஃபிட் வந்து ரெண்டு கோடியே எழுபது லட்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சம்பாதிக்கிற இது உங்களோட மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி உங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தால் எடுத்து செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறது ஒன்றரை கோடி கிட்ட செலவு பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு வர ப்ராஃபிட் ரெண்டு கோடி எழுபது லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு கோடியோ பத்து லட்சம் வந்து பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்பென்சிவ் வருது அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாலிடாக ஒரு ஒன்றரை கோடி கிட்ட ப்ராஃபிட் மட்டுமே நிற்குது இந்த ஒன்றரை கோடி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்துகிட்டே தான் இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்றத தான் இருக்குது இப்போ ஏன்னா நீங்கள் மூணு விஷயம் பண்ணுறீங்க ப்ரைவேட்டாக வந்து பார் வச்சுருக்கீங்க ப்ரைவேட்டாக கிட்ட வந்து பார்த்திங்கனா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ட்ரிங்க்ஸு அவங்க கேட்குற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பு இந்த நைட் கிளப்பு இதுவும் சேம் தான் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றத தான் இருக்குது லொக்கேஷனு அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு மியூசிக்கு இதெல்லாம் வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்புறம் வந்து உங்கள் ஸ்டாஃப்லாம் எந்தளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க இந்த பபுளெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தான் இருக்குது இதில் எதனா ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா கூட உங்கள் கடைக்கு ரெகுலராக வந்து வர மாட்டாங்க இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ஊற்றி தரதுக்கே நிறைய ஸ்டைலிஷாக வந்து பண்ணிலாம் வந்து தராங்க அந்த மாதிரி ஆளுங்களை வந்து வேலைக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்குனே தனியாக வந்து கோர்ஸே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இதுக்குன்னு சொல்லி தனியாக கோர்ஸே இருக்குது அந்த மாதிரி பண்ணுறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரவங்களாம் வந்து இந்த என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றாங்கல்ல அதுக்கெலாம் வந்து எப்படி பே பண்ணுறது எப்படி வந்து அவங்க கையில் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து கார்டு இருக்குது இவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு மெம்பர்ஷிப் வந்து அதில் ஒரு கார்டு இருக்குது அந்த கார்டை வந்து நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் கார்டு அதுக்கப்புறம் விஐபி கார்டு இருக்கும் வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஐ கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இவ்வளோ பில்லு அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க அவங்க வந்து கார்டு கொடு கார்டு வந்து ஸ்கொய் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பில்லு வரும் அந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்ருக்கிட்ட வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க அவங்க கொடுத்த உடனே அவங்களுக்கான ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க புரியுதுங்களா இதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கார்டு இருக்குது இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா இது வந்து மெம்பர்ஷிப் கார்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஐபி கார்டு இந்த விஐபி கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரவங்க எல்லாருமே வந்து கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் ரேட் எல்லாமே இப்போ வெளில கம்பேர் பண்ணும்போது இந்த பார் பப்பு கிளப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் ரேட் டபுள் ரேட் இருக்கும் அது ஏன்னா வரவங்க எல்லாருமே ஹை கிளாஸு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க அதுக்கான இது தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ தரம் பண்ணுறது புரியுதுங்களா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை ரிஸ்கான பிஸ்னஸ் தான் பிக்கப் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் பிக்கப் ஆகிடும் ஆனால் டவுன் ஆச்சுன்னா ரொம்ப டவுன் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை மட்டும் நம்பி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏதோ நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு பிக்கப் ஆனாலும் ஓகே இல்லைனா நான் லாஸ் ஆனாலும் என்னால் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் இன்னொரு ப்ராஃபிட் இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வர ஹை கிளாஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சில ப்ராண்ட் ஆஃப் ஆல்காகலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ லேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ரொம்பவே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் எப்படின்னா அவங்க வந்து ஒரு பாட்டிலாக வாங்கி வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கேட்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரி வந்து கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ஒரு கிளாஸே வந்து ப பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி ரேல்ஸ் எல்லாம் வந்து அதிக காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கிட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் டபுளாக வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அப்புறம் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கும் என்னென்ன லைசன்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்புறம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே அந்த பாரு பப்பு கிளப் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க கிட்டலாம் வந்து கால் பண்ணி கலெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே என்னோட அப்ராக்ஸிமேட்டாலாம் நான் எதுவுமே போடல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிமே பண்ணிகிட்டு இருக்கவங்கிட்ட கேட்டு தான் இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதில் எவ்வளோ நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு நீங்கள் எதனால் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்